தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். என்றைக்கான வீடியோ மெயினாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இதுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் இப்போ அப்ளை பண்ணிட்டும் இருப்பீங்க கரண்ட்டில். அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து திரும்ப நீங்கள் வந்து அனுப்பணும். அந்த மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு நாம் வந்து அனுப்ப வேண்டியது இருக்குது. கொரியரில் ஆர் ஸ்பீட் போஸ்ட் இதில் வந்து அனுப்பலாம். அப்படி நம்ம அனுப்பும் பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சேர்த்து வச்சு அனுப்பணும் அலாங் வித் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சு நம்ம அனுப்பணுன்றதுக்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பட் முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணும்பொழுது நிறைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். அப்படி அப்லோட் பண்ணும்போது ஏதாவது டாக்குமெண்ட் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்லோட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அந்த டாக்குமெண்ட் இது கூட அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிடலாம். ஸோ அதனால் ஒரு இஷ்யூ வராது, தைரியமாகவே பண்ணலாம். பட் இருந்தாலும் சீக்வன்சி, அதனுடைய சீக்வன்சி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் இதை வைக்கணும் செகண்ட் இதை வைக்கணும்னு சொல்லி அந்த சீக்வன்சி ஆர்டரில் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். அதை நீங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்தந்த ஆர்டரில் அப்ளிகேஷனுக்கு பேக் சைடில் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு நீங்கள் ஒரு A4 சைஸ் பேப்பர், அதாவது A4 சைஸ் கவர், இது வந்து பார்த்திங்கன்னா கொரியர் கவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. 5 ரூபா 6 ரூபா இருக்கும் ஒரு கவர். அந்த மாதிரி கவரில், பெரிய கவரில் உள்ளே வச்சு ரொம்ப ஃபோல்ட் பண்ணக்கூடாது, ஒரு ஃபோல்டு மேக்ஸிமம் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு மேலே வந்து அட்ரஸ்லாம் எழுதி, ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பரோட மேலே எழுதணும். எழுதி நீங்கள் அனுப்பணும். ஸோ ஃப்ரம் 2லாம் போட்டு கிளீனாக வந்து அந்த அட்ரஸுக்கு அனுப்பிச்சிடணும். ஏற்கனவே மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கீழ்ப்பாக்க அட்ரஸ் உங்களுக்கு தெரியும், அந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி அனுப்பும்போது நீங்கள் வைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஸ்டூடெண்ட்டுடைய டாக்குமெண்ட்ஸில் வந்து மெயின் வந்து டிசி, அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டு, 11th மார்க் ஷீட், இது ரெண்டுமே வந்து போத் சைடுமே இருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அனுப்ப போகிறது கிடையாது, ஜெராக்ஸாக நீங்கள் அனுப்ப போகிறீங்க. அந்த ஜெராக்ஸில் 10th 11th 12th மார்க் ஷீட்டுடைய ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் ரெண்டுமே இருக்கணும். அதே போல் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அது தேவைப்படாது, தேவைப்படுறவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்குரிய சர்டிஃபிகேட் வைங்க, இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடலாம். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம், ஸ்டூடெண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும். ஸோ அது ஏற்கனவே ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க, பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் வைங்க. ஆதார் கார்டு, ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக வைக்கணும். அதே போல் ரொம்ப முக்கியமானது இன்னொன்று என்ன அப்படின்னா, 6th டுவெல்த்து வரைக்கும் நீங்கள் படித்த ஸ்டடி சர்டிஃபிகேட், அதாவது போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து எந்த ஸ்கூலில் நீங்கள் படித்தீங்களோ, அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் 6th ப்ளஸ் 2 வரைக்கும் 2-3 ஸ்கூலாக இருந்தாலும், ஒரு ஸ்கூலாக இருந்தாலும், சப்போஸ் 2 ஸ்கூலாக இருந்தால் 2 ஸ்கூல்லேருந்து அந்த சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க, 3 ஸ்கூலாக இருந்தாலும் 3 ஸ்கூலாக இருந்தால் வாங்கிடுங்க. சப்போஸ் நீங்கள் 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்கனாலும், அந்தந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் எந்தெந்த வருஷத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்தந்த வருஷத்துக்கு அந்த ஸ்கூல்லேருந்து வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக கொடுப்பாங்க, அது வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதே போல் ஸ்கோர் கார்டு, நீட் யூஜியுடைய ஸ்கோர் கார்டு நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது. அதே போல் அட்மிட் கார்டு, ஸோ அட்மிட் கார்டு நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்கணும். ஸோ அதே போல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் கோட்டா அப்படின்னு சொல்கிறது. அதே போல் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுக்குரிய சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதையும் நீங்கள் சேர்த்து அனுப்பலாம். ஸோ இது வந்து மெயினானது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இவங்க தான் எடுக்கணும்னு கிடையாது, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கம்பல்சரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும். ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம், கம்பல்சரி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வைக்கணும், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த 11 டாக்குமெண்ட்டுமே வந்து ஸ்டூடெண்ட்டுக்குரிய டாக்குமெண்ட் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அண்டு ஆஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா, ரெண்டுத்துக்குமே இது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் உங்களுடைய அப்ளிகேஷனோட. அதே போல் பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், பர்த் சர்டிஃபிகேட், இது மூணில் ஏதாவது ஒன்று வச்சா போதும். அதே போல் அவங்க ஏதாவது படிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், டிகிரி படிச்சிருந்தா டிகிரி சர்டிஃபிகேட், ஆறு 10th 12th என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்குரிய சர்டிஃபிகேட் இங்கே வைக்கணும். அல்லது அவங்க படிக்கவே இல்லைன்னா நோ கிராஜுவேட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் வைக்கலாம். அதே போல் பேரண்ட்டுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இந்த 3 டாக்குமெண்ட் தான் பேரண்ட்டுக்குரியது. ஸோ இது எல்லாமே அட்டாச் பண்ணி அது கூட உங்களை அப்ளிகேஷனை சேர்த்து அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோலாம் ஒட்ட வேண்டியது இருக்குது, ஃபோட்டோலாம் ஒட்டணும், டிக்ளரேஷன் ஃபார்மில் ஃபோட்டோ ஒட்ட வேண்டியது இருக்கும், சைன் போடணும், இதெல்லாமே முடிச்சு தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அங்கே அனுப்பணும்.
ஸோ இதை மட்டும் ப்ராப்பராக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடும். அதை வந்து மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதான் சந்தேகங்கள் எதுனா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.